ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பிரான்சிஸ்கன் அலோஷியஸ் கொன்சாகா அருட் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, மற்றும் உள்ள நம்பிக்கையாளர்களே, நம் எல்லாரும் இறைவனுக்கு இடைவிடாமல் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்த உயிருக்காக, நம்முடைய நம்பிக்கைக்காக, நம்முடைய சிறப்பான அழைப்புக்காக, அதிலும் இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கின்ற நம்முடைய எஃப்எஸ்ஏஜி அருட் சகோதரிகள் எல்லாரும் தங்கள் விண்ணக பாதுகாவலரில் பெரிதும் மகிழ்ந்து விழா கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் எல்லாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு பக்கம் அவர்கள் எல்லாரும் தங்கள் அர்ப்பணத்தை நிறைவாக வாழ வேண்டும், இன்னொரு பக்கம் அவர்கள் ஆண்டவருடைய அன்பு பணியை நிறைவாக செய்ய வேண்டும் என்று வேண்டுவோம். நான் நினைக்கிறேன், சில பேர் நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நல்லவர்களாக இல்லை என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உண்மையாகவே அவர்கள் அன்பை அனுபவித்து உணரவில்லை, கடவுளுடைய அன்பை உணரவில்லை. நிபந்தனையின்றி நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து பராமரிக்கின்ற அந்த கடவுளை புரிந்து கொள்ளவில்லை. இன்னொரு பக்கம் மனிதர்களின் அன்பையும் அவர்கள் உணர்ந்தில்லை என்றுதான் அர்த்தம். இன்றைய பதிலுரை பாடலாக நாம் பெற்ற அந்த திருப்பாடலில் நாம் வாசிக்க கேட்டோம், இறைவா உம்மிடம் நான் அடைக்கலம் புகுகின்றேன், ஆண்டவரே என் தலைவர், உம்மையே நான் நம்பியுள்ளேன், உம்மை அன்றி எனக்கு வேறு செல்வம் எதுவும் இல்லை, ஆண்டவரே என் உரிமை சொத்து. இந்த திருப்பாடல் எப்படி ஆண்டவரையே நம்பியிருக்கின்ற ஒரு நம்பிக்கையாளரை படம்பிடித்து காட்டுகிறது பாருங்கள். ஏன் தெரியுமா? கடந்த காலத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் அந்த நம்பிக்கையாளரின் வாழ்வில். உண்மையாகவே இன்றைக்கு முதன் முதலாக நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் நமக்கும் நிறைய செய்திருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய எல்லையில்லா அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்களும் உணர்ந்திருக்க வேண்டும். நம் தாய்மார்களின் கருவறையே கல்லறையாக மாறி இருக்கலாம், ஆண்டவர் பிறக்க செய்தார், இந்த உலகை காண செய்தார், அழகான குடும்பத்தை கொடுத்தார், படிக்க வைத்தார், பயிற்சி கொடுத்தார், பணியை கொடுத்தார், எத்தனையோ நோய்களிலிருந்து ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினார். உம் அன்பை என்னவென்று சொல்வது? ஆண்டவரே என்று நாம், அவரையே நம்பியிருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பரிசேயர்கள் ஆண்டவரை எப்படியாவது சிக்க வைக்க ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஏற்கனவே சதுசேயர்கள் தோற்று போய்விட்டார்கள். மத்தேயு நற்செய்தியின்படி 22 அதிகாரத்தில் உயிர்ப்பின் போது அந்த மனைவி யாரை கணவராக கொண்டிருப்பார் என்று கேள்வி கேட்டார்கள். ஆண்டவர் அவர்கள் வாய் அடைக்க செய்தார். இப்போது இன்னும் ஒரு கேள்வி, நிறைய சட்டங்கள் இருக்கின்றதே, எது முக்கியமான சட்டம் ஆண்டவரை சிக்க வைக்கலாம் என்று? ஒரு பக்கம் நம்முடைய உடலிலே 248 உறுப்புக்களாம், இதை செய் இதை செய் என்று அதற்கேற்ப கட்டளைகள். இன்னொரு பக்கம் ஆண்டில் 365 நாட்கள் இதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று சட்டம், 613 சட்டம், 10 கட்டளைகள் 613 மாற்றி அமைக்கப்பட்டன அந்த காலத்தில் அந்த கால தலைவர்களால். இந்த 613 எது முக்கியமான சட்டம்?
என்ற ஆண்டவரை சிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டதாக மத்தேய நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடு மனத்தோடு ஆற்றலோடு நீ அன்பு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நான் இப்படி ஆரம்பித்தேன். நாம் எதற்காக கடவுளை அன்பு செய்ய வேண்டும்? அவர் நம்மை அன்பு செய்திருக்கிறார். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4 சொல்லுகிறது, நாம் கடவுளை அன்பு செய்ததில் அன்று அவர் நம்மை முதலில் அன்பு செய்தார். எனவேதான் அவரை அன்பு செய்ய வேண்டும். இறைவர் மீது நமக்கு இருக்கிற அன்பு அவர் நமக்கு செய்த அன்பிற்கு நன்றி தான். அருள் பணியாளராக ஆகியிருக்கிறோம், அருள் சகோதரிகளாக ஆகியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, எதற்காக தெரியுமா? என்னை முழுவதுமாக உமக்கு அளித்து உம்மை முழுமையாக அன்பு செய்ய போகிறேன். அரைகுறை மனத்தோடு அல்ல, என் ஆற்றலோடு, என் இதயத்தோடு, என் ஆன்மாவோடு, எவ்வித மிச்சமும் இன்றி உம்மை அன்பு செய்ய போகிறேன். இதுதான் நாம் கொடுத்த வாக்கு. இந்த நல்ல நாளிலே அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் ஒரு கட்டளை எது என்று தான் கேட்டார்கள். ஆண்டவர் 2 கட்டளையை கொடுக்கிறார். எதிர்பார்க்காதவாறு, உன் அயலாரை அன்பு செய்ய வேண்டும், உன்னை நீ அன்பு செய்வது போல. ஏற்கனவே ஆண்டவர் அயலார் என்றால் யார் என்று சொல்லிவிட்டார். மலை போதனையினோட எல்லாரா, யூதர்கள் மட்டுமல்ல எல்லா நாட்டினரும் எல்லா இனத்தினரும், ஏன் உன் பகைவர்கள் கூட உன் அயலா. எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும். இரண்டும் பிணைந்துள்ளது, பிரிக்க முடியாதது, இரண்டும் ஒன்றை ஒன்று ஒத்தது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மத்தேயுனுடைய இந்த பகுதியில் கடவுளை அன்பு செய்தால் பிறரை அன்பு செய்ய வேண்டும். பிறரை அன்பு செய்கிறவர்கள் நிச்சயமாக கடவுளின் அன்பை உணர்ந்தால்தான், அவரையும் அன்பு செய்தால்தான் செய்ய முடியும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். பெற்றோரை அன்பு செய்கிறவர்கள் பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும். பிள்ளைகளை அன்பு செய்வது எவ்வாறு? அவருடைய ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாக. அன்பு செயலில் இருக்கக்கூடாது, அன்பில் அன்பு உண்மையான வார்த்தையில் மட்டும் இருந்துவிடக்கூடாது, செயலிலே இருக்க வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக யோவான் கூறுகின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய பாதுகாவலர் இன்றைக்கு திரு அவை கொண்டாடுகின்ற இந்த அற்புதமான புனிதர் இந்த அன்பு கட்டளைகளை நிறைவாக வாழ்ந்தார். இறைவனை அன்பு செய்தார், அடுத்தவர்களை அன்பு செய்தார். எல்லாவிதமான நல்ல கருத்துக்களும் நம்முடைய முன்னரையில் அருள் சகோதரியால் அழகாக எடுத்து சொல்லப்பட்டன. பிஷப் என்ன புதுசாக சொல்லிவிடப் போகிறா என்றுதான் நீங்கள் நினைக்கலாம். நம்முடைய பாதுகாவலரை பற்றி நமக்கு தெரியாதா என்று. உண்மையாகவே 23 வயதில் இவ்வுலகை விட்டு சென்ற அந்த ஒரு நல்ல மனிதர், நல்ல புனிதர், நம் எல்லாருக்கும் பாடம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும், அந்த மாணவிகளை தவிர எல்லாருக்கும் 23 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய நேரம் முடிந்து விட்டது. நம்முடைய புனிதரை பொறுத்த மட்டில் இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தோமோ, எஞ்சி இருக்கிற நாட்களை நல்ல விதமாக வாழ முதலிலே அவர் அழைப்பு விடுக்கிறார். பாருங்க, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இட் டஸ் நாட் மேட்டர் வென் வி ஆர் கோயிங் டு டை, வாட் மேட்டர்ஸ் இஸ் வெதர் வி ஹவ் ஃபுல்ஃபில் த பர்பஸ் ஃபார் விச் லார்ட் ஹஸ் கிரியேட்டட் அஸ். கடவுள் எதற்காக நம்மை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தோமோ என்பதுதான் முக்கியம். மாசில்லா குழந்தைகளை பொறுத்த மட்டில் 2 டொமினிக் சாவியாவை பொறுத்த மட்டில் 13 நம்முடைய புனிதரை பொறுத்த மட்டில் 23
புனித குழந்தை தெரசம்மாவை பொறுத்த மட்டில் 24 ஆண்டுகள், ஆண்டவர் இயேசு 33 ஆண்டுகள், புனித அந்தோனியா 36 ஆண்டுகள், பிரான்சிஸ் அசிசியா 46 ஆண்டுகள். எப்போது சாகுறோம் என்பது முக்கியமல்ல, உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவர்களாய் அவருக்கு முதலிடம் கொடுத்து முழுமையான இடம் கொடுத்து வாழ்கிறோமா நம்முடைய புனிதரை போல? அதுதான் மிக முக்கியம். அதே போல மற்றவர்களை அன்பு செய்கிறோமா? இன்றைக்கு உண்மையாகவே நற்செய்தி அறிவிப்பு நல்ல கம்யூனிட்டி லைஃபால் தான். கம்யூனிட்டி லைஃபை பற்றி திரு அவை சட்டம் 602 அழகாக சொல்லுகிறது. இட் மஸ்ட் பி ரூட்டட் அண்ட் பேஸ்ட் இன் சேரிட்டி. அன்பிலே ஊன்றி இருக்க வேண்டும், அன்பின் அடிப்படையிலே அமைய வேண்டும். தொடர்ந்து இட் மஸ்ட் பி ஆஃப் மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ். ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி பெறுபவர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்பவர்கள் குறைந்து விட்டார்கள். மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ், பரஸ்பர உதவி செய்ய வேண்டும். இட் யுனைட்ஸ் த மெம்பர்ஸ் ஆஸ் எ ஸ்பெஷல் ஃபேமிலி. இன்றைக்கு மீண்டுமாக நாம் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும், பிரான்சிஸ்கன் அலோஷியஸ் கொன்சாகா சபையினுடைய அந்த குடும்பத்துக்கு நான் சொந்தம், இந்த ப்ராவின்ஸ் என்னுடைய அடுத்த குடும்பம், என்னுடைய நெருக்கமான குடும்பம், நான் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த இல்லத்துக்கு நான் சொந்தம். இந்த குடும்ப உணர்வு இருக்க வேண்டும். பல நேரங்களிலே பலருக்கு எங்கெங்கோ குடும்பம் இருப்பது போல அவர்களோடு தொடர்பில் இருக்கலாம், இருக்க வேண்டியவர்களோடு இல்லாமல். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், அதுதானே பிறர் அன்பு. இவற்றின் வழியாகத்தானே நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடம் கெஞ்சி கேட்கிறார், இட் மஸ்ட் பி எ சைன் ஆஃப் யூனிவர்சல் ரெக்கன்சிலியேஷன் இன் கிரைஸ்ட். ஆண்டவரில் எல்லாரும் ஒன்று கூட போகிறார்களே, அதனுடைய அடையாளமாக நம்முடைய பிறர் அன்பு வாழ்வு நம்முடைய சகோதரிகள் மத்தியில் இருக்க வேண்டும். அந்த சகோதரிகளா அவர்களை போல ஒன்றாயிருப்பவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்லும் விதத்திலே வாழ்வதுதான் நம்முடைய புனிதர் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற பாடம். 5 ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய திருத்தந்தை இன்னும் சிலவற்றை மிக அழகாக எடுத்து சொன்னார் புனித அலோஷியஸ் கொன்சாகா பற்றி. முதன் முதலாக அவர் சொன்னார், லேர்ன் ஃப்ரம் செயின்ட் அலோஷியஸ் டு டேக் த ரைட் டிசிஷன்ஸ் அண்ட் பி ஃபர்ம் இன் த டிசிஷன்ஸ். சரியான முடிவுகளை எடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அந்த முடிவில் நிலையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பாருங்கள் எப்படியெல்லாம் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. 4 வயசிலேயே துப்பாக்கியை கொடுத்து நீ தந்தையை போல போர் வீரனாக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. 5 வயசிலேயே மிலிட்டரியை போய் வேடிக்கை பார்க்க அவருக்கெல்லாம் சொல்லப்பட்டது. இருந்தாலும் பின்னாளில் அவர் நீங்கள் சொன்னது போல புனிதர்களை பற்றி கேள்விப்படும் போது, விவிலியத்தை வாசிக்கும் போது அவர் உணர்ந்தார், என்னை ஆண்டவர் அழைக்கிறார் என்று. அதுவா அவரை திருத்த முடியாது, மனமாற்ற முடியாது, சாமியார போறேன்னு சொல்றாரு, அதனால நீ மறை மாவட்ட குரு ஆகலாம், அப்பதான் பிஷப் ஆகி பெரிய பதவிக்கு வரலாம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். அதுவும் முடியாது, நான் துறவியாகத்தான் போவேன், ஆண்டவர் எனக்கு போதா. நல்ல முடிவு எடுக்க வேண்டும், தேர்ந்து முடிவு எடுக்க வேண்டும். அந்த முடிவு எப்போது சாத்தியமாக நம்முடைய திருத்தந்தை சொன்னார், பை ஸ்டடி. அங்கே கூட சிஸ்டர் காட்டினாங்க அழகா அந்த எழுதி வச்சிருந்து, வாசிப்பு, வாசிப்பதால் நல்ல முடிவு. தொடர்ந்து பாருங்கள், ஆராய்ச்சி, ரிசர்ச், ஆராய்ச்சியினால் நல்ல முடிவு, டயலாக், உரையாடலால் நல்ல முடிவு, ப்ரேயர், ஜபத்தினால் நல்ல முடிவு, லிசன் டு த கான்ஷியன்ஸ், மனசாட்சிக்கு செவி கொடு, அப்போது நீயும் நல்ல முடிவு எடுக்க முடியும். எத்தனையோ பேர் இந்த நவீன காலத்தில் மனசாட்சியை அடகு வைத்து விட்டு முடிவு எடுக்கிறார்கள், தங்கள் முடிவை
இஷ்டம் போல மாற்றிக்கொள்ளுகிறார்கள், ஆடையை மாற்றிக்கொள்வது போல முடிவுகளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய புனிதர் அப்படி இல்லை. இரண்டாவது, நம்முடைய புனிதர் தூய்மையான மனத்தோடு மற்றவர்களை அன்பு செய்தார். திருத்தந்தை சொல்லுகிறார், He loved with modesty and fidelity. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாசித்ததே, We have to use things and love persons. சில பேர் என்ன செய்யறது, சில பேர் யூஸ் பர்சன்ஸ் அண்ட் லவ் திங்ஸ். நாம் பொருட்களை பயன்படுத்தி ஆட்களை அன்பு செய்ய வேண்டும். இதற்கு மாறாக ஆட்களை பயன்படுத்தி பொருட்களை அன்பு செய்யக்கூடாது. நம்முடைய புனிதர் பொருட்களை பயன்படுத்தினார், ஆட்களை அன்பு செய்தார், மதித்தார். யாரையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஆணோ சரி பெண்ணோ சரி, யாராக இருந்தாலும் அவர்களுடைய மாண்பை மதிக்க வேண்டும். They are temple of the Holy Spirit. அதை ஒருபோதும் மறக்கவே கூடாது. மாடஸ்டி நம்முடைய உடுத்துவதில்லை, பொருட்களை பயன்படுத்துவதில்லை, ஆட்களோடு பழகுவதில்லை. மாடஸ்டி திருத்தந்தை நமக்கு சொல்லுகிறார். ஃபிடலிட்டி ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், நம்முடைய சபைக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், நம்முடைய உறவுகளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். இஷ்டத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டால் நாம் புனித அலோசியஸின் சீடர்கள் அல்ல, அவரை பின்பற்றுபவர்கள் அல்ல. இறுதியாக திருத்தந்தை சொன்னார், புனித அலோசியஸை போல தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்மையே எரித்து கொள்ள வேண்டும். அதைத்தானே நாம் பார்த்தோம், எப்படி கொள்ளை நோயினால் அவதிப்பட்டவர்களை தானே தோளிலேயே சுமந்து சென்றார், அவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. ஒவ்வொரு திருப்பலியும் அதைத்தானே நமக்கு எடுத்து சொல்லுகிறது. குருவாக இல்லை என்றாலும் இந்த அளவுக்கு அவர் செய்ய தாராளம் இருந்தது. அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டார் எனும் போது என்ன அர்த்தம்? திருப்பலியிலே நிகழ்கிறதே, அதை பார்க்கும் போது என்ன அர்த்தம்? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை பிட்டுக் கொடுக்க தயாராயிருக்கிறேன் என்று தானே பொருள். இதை வாங்கி உண்ணுங்கள் என்று திருப்பலியிலே கேட்பதன் அர்த்தம் என்ன? இதை வாங்கி பருகுங்கள் என்று கேட்பதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, என்னுடைய நேரம், என்னுடைய திறமைகள், என்னுடைய உடைமைகள் எல்லாமே உமக்குத்தான் சொந்தம். புனித அலோசியஸை போல அந்த சபையில் நான் இருக்கிற நானும் என்னையே எவ்வித மிச்சமும் என்று கொடுப்பேன். சுய நலமிகள் துறவிகள் என்று சொன்னால் கான்ட்ரடிக்ஷன் இன் டேர்ம்ஸ், ஒத்து வராது, சரிப்பட்டு வராது. தாராளமாய் இருப்பவர்கள் தான் உண்மையான துறவிகள், புனித அலாசியஸை பின்பற்றுகிறவர்கள். புனித அலாசியஸுக்கு நல்லாருடைய தொடர்பு இருந்தது. ராபர்ட் பெல்லார்மேன் ஒரு பக்கம், புதுநன்மை கொடுத்த சார்லஸ் புரோமியோ இன்னொரு பக்கம். உன்னால் எத்தனை பேர் நல்லார் ஆகியிருக்கிறார்கள், கெட்டு போயிருக்கிறார்களா? ஒவ்வொரு சகோதரிக்கும் பொறுப்பு உண்டு மற்ற சகோதரிகளை நல்லவர்களாக்க. இந்த சிஸ்டர் தான் என்ன கெடுத்தாங்க இந்த பழக்கத்தில், ஜபத்துக்கே நான் போறதில்லை, கத்துக்கிட்டது யாருக்கிட்டேந்து? இவங்க கிட்டேந்து. சபைக்கு பிரமாணிக்கமாக இல்லை, யாரிடமிருந்து கற்றுக்கொண்டேன்? இவர்களிடமிருந்து. ஒவ்வொருவரும் ஒரு சார்லஸ் புரோமியாக, ஒவ்வொருவரும் ஒரு ராபர்ட் பெல்லாமினாக புனிதரோடு புனிதரை உருவாக்க பாடுபட வேண்டும். பிரியமான சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, நம்பிக்கையாளர்களே, நாம் நிறைய கற்றுக்கொள்வோம் புனித அலோசியஸ் கொன்சாகா அவர்களிடமிருந்து. 23 வயதல்ல இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார், புனிதரானார், இளைஞர்களின் பாதுகாவலரானார், முக்கியமாக கற்றுக்கொள்வோரின் பாதுகாவலர் ஆனார். கல்வி பணி என்னோட மற்ற பணிகளினோடு உண்மையாகவே அவரை பிரதிபலிப்போம், ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருப்போம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.